இன்னைக்கு வந்து நம்ம அந்த தொழில்முறை மொழிபெயர்ப்பில் இந்த தர கட்டுப்பாடுங்கிறது என்ன, குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ், அந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் மொழிபெயர்த்ததை ஒரு வாடிக்கையாளர் நிறுவனம், வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறவங்க சாதாரணமானவங்க கிடையாது, அவங்கெல்லாம் மிகப்பெரிய நிறுவனங்கள், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை தான் நாம் வந்து மொழிபெயர்க்கிறோம். மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களாக இருப்பாங்க, அவர்கள் வந்து நாம் மொழிபெயர்த்து அனுப்புறதை வந்து கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிக்கிட்டு தேடுவாங்க, அதில் என்ன குற்றம் குறை இருக்கிறதுன்னு. ஒரு புள்ளி கமா தப்பாக போனால் கூட திருப்பி அனுப்பிச்சிருவாங்க, இதை மாற்றி கொடுங்கன்னு. நிறைய தவறுகள் இருந்தால் மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். சாதாரணமாக புத்தக மொழிபெயர்ப்பு அல்லது ஊடகத்துறை மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய தன்மை வேறு, அங்கே வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்கும். ஆனால் தொழில்முறை மொழிபெயர்ப்பில், இந்த மாதிரியான நிறுவனங்களுடைய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா துல்லியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் எதை மொழிபெயர்க்கணும்னு நினச்சாலும் இந்த துல்லியமான மொழிபெயர்ப்பு முறையை வந்து நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நாளைக்கு கவிதையை மொழிபெயர்த்தா கூட உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது உதவும். இப்போது ஒரு நிறுவனத்தில் வந்து இந்த குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படி வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது தொடர்பாக எங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் ரஞ்சித் வந்து இப்போ உங்களோட பேசுவார். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு உடனடியாக புரிஞ்சிடும்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஈடுபட தான் புரியும். ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் மனசில் வந்து ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மொழிபெயர்ப்பு நிறுவனங்களில் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து எப்படி நிர்வகிக்கப்படுகிறது அல்லது அந்த தரம்ங்கிறத எப்படி நாங்கள் வந்து பின்பற்றுகிறோம் அப்படின்ற தொடர்பான ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன். அது முடிந்தவுடன் இன்றைய வகுப்பு முடியும். அடுத்த வாரம் அடுத்த வகுப்பில் வேறு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். இப்போ நான் விடைபெற்று ரஞ்சித் வந்து அவருடைய ப்ரெசன்டேஷன் கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். ரஞ்சித் நீங்கள் தொடங்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து குவாலிட்டி செக், குவாலிட்டி கண்ட்ரோல் செக், எப்படி குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லைனா குவாலிட்டி அஷூரன்ஸ் எப்படி கொடுக்கறது, இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்னைக்கு பேச போகிறது வந்து ஃபைவ் டாபிக்ஸ் மெயினாக, மொதல் ஃபைவ் டாபிக்ஸ் அண்ட் சிக்ஸ்த் வந்து எப்படி குவாலிட்டி ரிப்போர்ட், அதுக்கப்புறம் எப்படி குவாலிட்டி செக்ஸில் என்னென்ன முக்கியமானது தேவை செக் பண்ணணும் நம்ம சைட்லேருந்து, அதுவும் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்கியூஐ. எல்கியூஐ உடைய ஃபுல் அப்ரிவேஷன் என்னன்னா லாங்குவேஜ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பெரிய ஃபைல் இருக்கு, லைக் 10,000 வேர்ட் கவுண்ட் ஃபைல் உண்டு, அண்ட் கஸ்டமர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அது வந்து சீக்கிரமாக லான்ச் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரியான பெரிய ஃபைல்ஸ் குவாலிட்டி செக் பண்ணும்போது லாங்குவேஜ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் வாங்க அது வந்து எல்கியூஐ. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்லேஷன் நடக்கும் போதே ஒரு 1,000 வேர்ட்ஸ் ரேண்டமாக எடுப்பாங்க இடையிலருந்து, அந்த 1,000 வேர்ட்ஸை செக் பண்ணுறது தான் எல்கியூஐ செக். ஃபுல் ஃபைலில் ஃபுல் செக் பண்ண மாட்டாங்க, அது வந்து பெரிய வேர்ட் கவுண்ட் ஃபைல்னால அது வரும் சீக்கிரமாக அவங்களுக்கு டெலிவர் பண்ணுற நிலைமை இருக்கிறதுனால 1,000 வேர்ட் கவுண்டில் செக் பண்ணுவாங்க. இதில் வந்து முக்கியமாக எங்கேருந்தாவது லைக் மிடில்லேருந்து எங்கேருந்தாவது எடுப்பாங்க, என்னதுன்னா 1,000 வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு அது மேலே செக் பண்ணி அதோடைய குவாலிட்டி ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த குவாலிட்டி இது வந்து அக்சஸ் பண்ணுற இது வந்து ஒரு எக்ஸல் டூலாக இருக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன் டூலாக இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ரிவ்யூவர்கிட்ட கொடுத்து, நல்ல லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டை கொடுத்து என்னென்ன எரர்ஸ் இருக்கோ அதை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த 1,000 வேர்ட்ஸ் செக் பண்ணும்போது இதில் நிறைய வேர்ட் கவுண்ட், நிறைய குவாலிட்டி ரொம்ப அவங்க மீட் பண்ணலைன்னா எக்ஸ்பெக்ட் அந்த ஃபைல் மேலே ஃபுல் ரிவ்யூ வேற பண்ண வாய்ப்பு உண்டு. 1,000 வேர்ட்ஸில் செக் பண்ணும்போது ரொம்ப எரர் கிடைக்கல, பர்ஃபெக்டாக இருக்குது, லைக் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா அதுக்கு மேலே ஃபைலில் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ இது பேர் வந்து லாங்குவேஜ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். காஸ்ட் சேவ் பண்ணுறதுக்காக, டைம் சேவ் பண்ணுறதுக்காக பண்ணுற செக் வந்து லாங்குவேஜ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் செக். அண்ட் இது வந்து பண்ணுறது யார் அப்படின்னா ரிவ்யூவர், லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட், அந்த லாங்குவேஜில் அந்த ஃபீல்ட் அந்த டொமெயினில் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கள்கிட்ட இதை கொடுத்து செக் பண்ணி வாங்கிறது. இது எப்படி செக் பண்ணுவாங்கன்னா கியூஏ டெம்ப்ளேட் உண்டு, அந்த டெம்ப்ளேட் நான் கடைசியில் ஷேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்கும், அதில் என்னென்ன செக்ஸ் எப்படி பண்ணுவாங்க, அது வந்து ஒரு ஸ்கோர் காட்டும். அந்த ஸ்கோர் வந்து குறிப்பிட்ட 90% மேலே இருந்தால் வந்து பாஸ்ன்னு இதை எதிர்பார்ப்பாங்க. 90 கீழே இருந்துச்சுன்னா 89 அதோட கீழே இருந்துச்சுன்னா அது வந்து ஃபெயிலுன்னு எதிர்பார்த்து அவங்க திரும்ப டிரான்ஸ்லேட்டர்கிட்ட கொடுத்து அதை மொழிபெயர்க்க வைப்பாங்க. ஸோ இந்த கியூஏ செக் பேர் வந்து லாங்குவேஜ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் செக், எல்கியூஐ இன் ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க.
ஓகே. செகண்ட் செக் வந்து நீங்க நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும், இது வந்து ஃபுல் ரிவ்யூ செக் இல்லைன்னா ப்ரூஃப் ரீடிங் செக் அப்படிம்பாங்க. ஃபுல் ரிவ்யூ செக்னா ஃபுல் ஃபைல், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல்ல 2000 வேர்ட்ஸ் இருக்குன்னா அந்த ஃபுல் 2000 வேர்ட்ஸையும் செக் பண்றது தான் ஃபுல் ரிவ்யூ பேர். இது பேர் வந்து ப்ரூஃப் ரீடிங்கும் இன்னொரு வகையில சொல்லுவாங்க. இதுல என்னன்னா ஏதாவது ஒரு தப்பு இருந்தா அதை கரெக்ட் பண்றது இந்த ரிவ்யூவருடைய பொறுப்பா இருக்கும், எடிட்டருடைய பொறுப்பா. அது செக் எடிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபீட்பேக் திரும்ப டிரான்ஸ்லேட்டர்கிட்ட போகாது. ஸோ இந்த ரிவ்யூவோட ஒரு டிராபேக் என்னதுன்னா டிரான்ஸ்லேட்டருக்கு அவங்க பண்ற தப்பு என்றைக்குமே தெரியாது. உங்களுக்கு என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொன்னோம்னா அவங்க அடுத்த வாட்டி அந்த தப்பு பண்ணாம ரெக்டிஃபை பண்ணிக்குவாங்க. அதனால பட் இந்த ரிவ்யூ வந்து இது பேர் ஃபுல் ரிவ்யூ, இது வந்து திரும்ப டிரான்ஸ்லேட்டர்கிட்ட போகாது. லைக் டிரான்ஸ்லேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூர்கிட்ட கொடுத்து ரிவ்யூ பண்ணி வாங்கி ஃபுல் ஃபைல்ல அதுலேயே அவங்க எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க கரெக்ட் பண்ணி, அண்ட் தென் It will be delivered to client இல்லனா client எதிர்பார்க்கிற அளவுக்கு அது இருக்கிற மாதிரி அவங்க இது பண்றது. இதுவும் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிட்டர் இல்லனா ரிவ்யூவர் தான் இது பண்றது. சோ இந்த செக் பேர் வந்து ஃபுல் ரிவ்யூ ஆர் ப்ரூஃப் ரீடிங் செக். தேர்ட் செக் வந்து LSO செக். இது இந்த செக்கோடைய ஃபுல் அப்ரிவேஷன் வந்து லாங்குவேஜ் சைன் ஆஃப். இது ஒரு வகையிலான குவாலிட்டி செக். இந்த மாதிரியான ஃபைல்ஸ் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்குற ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக் பப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னா அது மேலே அந்த புக் எப்படி இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், ஃபுல் ஃபைனலாக அந்த புக் பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபார்மேட்ஸ் வேறு டிசைன் எல்லாமே கரெக்டாக இருக்கா, வேறு வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எப்படி எங்கே என்ன இருக்கணும், சில எழுத்து போல்டில் இருக்கணும்னா போல்டில் இருக்கா, ஃபார்மேட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அது எல்லாம் செக் பண்ணுற வேலை வந்து இந்த LSOs லாங்குவேஜ் சைன் ஆஃப் செக்கில் நடக்கிற வேலை. ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டி செக் ரொம்ப முக்கியமாக எந்த மாதிரியான இதில் நடக்கும்னா வெப்சைட் பப்ளிஷிங் பண்ண போகிறாங்கன்னா வெப்சைட்டுடைய டிசைன் கரெக்டாக இருக்கா, கலரிங் கரெக்டாக இருக்கா, அதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ட்ராப்டவுனில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் டிஸ்பிளே கரெக்டாக ஆகுதா, இந்த மாதிரியான செக் இதெல்லாம் ஃபைனல் லைக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக செக் பண்ணுறது பேர் வந்து தான் லாங்குவேஜ் சைன் ஆஃப் செக். இது வந்து மெயினாக நான் சொன்ன மாதிரி லைக் புக் பப்ளிஷிங்கோ இல்லை ஒரு ஃபைல் ஃபார்மேட்டிங் ஃபைனலாக எங்கேயாவது பெரிய ஆடியன்ஸ் கிட்ட ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களோ அந்த மாதிரி நிலைமையில இருந்தால் இது வந்து இந்த மாதிரியான செக் பண்ணுவாங்க. குவாலிட்டி செக் கஸ்டமர் சைடில் இருந்தோ இல்லைனா ஒரு பெரிய ஏஜென்சிஸ் மூலியமாகவோ இந்த மாதிரி செக் பண்ணுறது ரொம்ப தேவையுள்ளது. ஸோ இது வந்து மெயினாக பண்ணுறது வந்து எக்ஸ்பர்ட் ரிவ்யூவர்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் பண்ணுவாங்க. வேற டார்கெட் ஆடியன்ஸை மைண்டில் வச்சு தான் இந்த செக்கிங் நடக்கும், லாங்குவேஜ் சைன் ஆஃப் செக். ஸோ திஸ் இந்த செக் வந்து ஃபைனல் குவாலிட்டி செக். இதுக்கப்புறம் எந்த செக்கும் நடக்காது. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் திரும்ப அதை கரெக்ட் பண்ணி திரும்ப லாங்குவேஜ் சைன் ஆஃப் செக் நடக்கும். அந்த சைன் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிட்டு அது வேலை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இந்த செக் பண்ணதுக்கப்புறம். கிளைண்ட் ரிவ்யூ இது என்னது அப்படின்னா, சில டைம் கிளைண்ட் அவங்க தரப்புலேருந்தே அந்த லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களும் ஹையர் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க டீம் ரிவ்யூவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்னென்னா லைக் ஒரு ஃபைல் டிரான்ஸ்லேட் ஆனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஃபைல் கிடைக்கும் போது அது வந்து கிளைண்ட் ரிவ்யூவர் மூலியமாக அது செக் பண்ணுவாங்க. அவங்களும் ஒரு வகையில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாம் எக்ஸ்பர்ட்டாக அந்த டொமைன் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த செக் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அந்த கிளைண்ட் ரிவ்யூவர் சொல்கிறாரோ இல்லை அவர் ஸ்பெசிஃபை பண்ணுறாரோ அது எல்லாம் திரும்ப அப்படியே சேஞ்ச் பண்ணி டிரான்ஸ்லேட்டர் திரும்ப அவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு இருக்கும். இந்த மாதிரியான ரிவ்யூஸில் நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம், பட் அவங்க சொல்கிறது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது பண்ணணும்னு இருக்கும், சஜஸ்ட் பண்ணி. அவங்க ஃபீட்பேக் ஏற்றுக்கிட்டாங்கன்னா லைக் திரும்ப அவங்க உங்ககிட்ட ஃபைல் கொடுப்பாங்க, இல்லைனா அவங்க கொடுத்த அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணி அவங்கக்கிட்ட டெலிவர் பண்ணணும்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான செக்ஸ் வந்து கிளைண்ட் எண்ட்லேருந்து நடக்கிற செக்ஸ், கிளைண்ட் ரிவ்யூவர்ஸ் பண்ணுற செக். ஸோ இது வந்து ஒரு வகையான செக், கிளைண்ட் ரிவ்யூ செக் குவாலிட்டி அஷூரன்ஸ்க்காக. இன்னொரு வகையில் ஒரு செக் உண்டு, இது பேர் வந்து LTP டூல் கிட் செக். இது எப்படி இருக்கும்னா ஒரு எக்ஸல் இருக்கும், அதில் ஒரு மேக்ரோஸ் ரன் பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல க்ளாசரிஸ் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு அது கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லை நீங்கள் டபுள் ஸ்பேஸ் விட்டுருக்குறீங்களா, இல்லை மிஸ்ட்ரான்ஸ்லேட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரியான செக் ரொம்ப சுலபமாக வேலை பண்ணுறதுக்கு லிங்க்விஸ்டிக் டூல் பாக்ஸுங்கிற ஒரு குவாலிட்டி செக் டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மேக்ரோஸில் பில்ட் பண்ணியிருக்கும் நார்மலாகவே, இல்லைன்னா ஆன்லைன்லேயும் இருக்கிற இதுவும் உண்டு டூல்ஸ்.
ஸோ இந்த டூல் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த ஃபைல் ஃபார்மேட்டை வெறும் இந்த டூல் பாக்ஸ் மேக்ரோஸ் மாதிரி இருக்கும், அதில் ரன் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் ஃபார்மேட் ஆகி ஃபார்ம் ஆகி வரும். ஸோ அந்த ஃபைலில் உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அது வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். லைக் எக்ஸலில் இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, இந்த டேர்ம்க்கு பதிலாக இந்த க்ளாசரி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும், இங்கே வந்து மிஸ் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை ரன் பண்ணதுக்கப்புறம் அதில் கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு இருக்கும். ஏதாவது ரெக்டிஃபை பண்ணணுன்றதா நீங்கள் ஃபைலை ரெக்டிஃபை பண்ணி திரும்ப இந்த டூல் பாக்ஸ் ரன் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் அது பக்கத்தில் உங்கள் கமெண்ட்ஸ், இது வந்து தப்பான மொழிபெயர்ப்பு, இங்கே வந்து இந்த மாதிரி அர்த்தத்தில் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்து அதை டெலிவர் பண்ணணும். ஸோ இது வந்து லைக் ஒவ்வொரு ஃபைலில் சில டைம் கிளைண்ட்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க, லைக் டூல் பாக்ஸ், இந்த லிங்க்விஸ்டிக் டூல் பாக்ஸ் ஒவ்வொரு ப்ரொஜெக்டை ரன் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து கமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அந்த மாதிரி செக் பண்ணிட்டு ரன் பண்ணுறது தான் இந்த மாதிரியான செக் பேர் லிங்க்விஸ்டிக் டூல் பாக்ஸ் குவாலிட்டி செக்ன்னு. ஸோ இது ஒரு வகையான குவாலிட்டி செக். அண்ட் இந்த கியூஏ ரிப்போர்ட், இது வந்து இந்த செக்ஸ் எல்லாம் பண்ணுறது வந்து ஒரு ரிப்போர்ட்டில் அவங்க வந்து அதை ரிசல்ட் எதிர்பார்ப்பாங்க, அது வந்து ஒரு ரிப்போர்ட்டில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறீங்க, ஃபைல் டெலிவர் பண்ணியிருக்கீங்க, அதில் ஏதாவது எரர் இருக்கா அப்படி செக் பண்ணுறது வந்து இந்த கியூஏ ரிப்போர்ட் ரன் பண்ணி கிடைக்கிற ரிப்போர்ட் பேர் கியூஏ ரிப்போர்ட். இல்லைன்னா இது பேர் குவாலிட்டி டெம்ப்ளேட்டும்பாங்க, குவாலிட்டி அஷூரன்ஸ் டெம்ப்ளேட், கியூஏ டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து திரும்ப டிரான்ஸ்லேட்டர்கிட்ட கொடுத்து எங்கே அது வந்து திரும்ப தப்பாக இருக்குது, அதுக்கு என்ன கமெண்ட்ஸ், அது எப்படி கரெக்ட் பண்ணோ அதுவும் இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்ஸ்லேட்டர் டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபைல் டெலிவர் பண்ணிட்டாரு, செகண்ட் அவங்க வந்து இந்த குவாலிட்டி ரிப்போர்ட் ரன் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கொடுப்பாங்க, எக்ஸ்பர்ட்னா ரிவ்யூவர்கிட்ட எடிட்டர்கிட்ட. ஸோ அங்கே வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக இருக்கா, டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக இல்லைன்னா அந்த இடத்துல எப்படி என்ன டிரான்ஸ்லேஷன் இருக்கணும், ரிவ்யூவருடைய ஃபீட்பேக் வாங்கிக்கிட்டு திரும்ப அது வேணால் டிரான்ஸ்லேட்டர்கிட்ட கொடுப்பாங்க. என்ன சொல்லி லைக் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, இதை கவனிங்க, இது இப்படி இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா இந்த மொழிபெயர்ப்பில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்போ டிரான்ஸ்லேட்டர் திரும்ப கமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆர்பிட்ரேஷன் பண்ணுவாங்க. ஆர்பிட்ரேஷன் பண்ணுறவங்க வந்து லாங்குவேஜ் QCs-ஆக இருப்பாங்க, குவாலிட்டி LL, லாங்குவேஜ் லீட், லாங்குவேஜ் குவாலிட்டி எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க லைக் ரிவ்யூவருடைய கமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா இந்த இடத்துல, சோர்ஸ் டார்கெட்டுக்கு பொறுத்ததாக இருக்கா, இல்லைன்னா டிரான்ஸ்லேட்டருடைய கமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற வேலை வந்து LL-உடைய வேலை, வேறு பெரிய எக்ஸ்பர்ட்ஸுடைய வேலை, இல்லைன்னா கிளைண்ட்டுடைய, அவங்க கிளைண்ட்டே சில டைம் அது வந்து இது பண்ணுவாங்க, ஆர்பிட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எது கரெக்டாக இருக்கோ அதை பொருத்தமாக எடுத்து அவங்க வந்து அவங்களுடைய டார்கெட் எங்கே லைக் ஆடியன்ஸ்க்கு டிஸ்பிளே பண்ணணுமா, இல்லை ப்ரெசன்டேஷன்லையா, இல்லை புக் பப்ளிஷிங்லையா, அது வந்து அந்த மாதிரியான ஆர்பிட்ரேட் பண்ணி இது பண்ணுற வேலை தான் இந்த கியூஏ ரிப்போர்ட். அது வந்து ரொம்ப உதவுறதுக்கு அது வாய்ப்பு உள்ளது. ஸோ என்னதுன்னா ரொம்ப முக்கியமானது இந்த குவாலிட்டி செக், இதில் 90%க்கு மேலே இருந்தால் தான் பாஸ் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க, 90-ஓட கீழே இருந்தால் அது வந்து ஃபெயில். வேற 75-ஓட கீழே பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னா அது வந்து ரொம்பவே லைக் த குவாலிட்டி இஸ் நாட் அப் டு த மார்க் அப்படின்ட்டு டிரான்ஸ்லேட்டர் மேலே இது பண்ணலாம். ஸோ இந்த குவாலிட்டி ரிப்போர்ட் எப்படி இருக்கும் நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் இப்போ. பட் இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான இது வந்து டிரான்ஸ்லேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்னதுன்னா, எரர் க்ரைட்டீரியா, லைக் இந்த குவாலிட்டி ரிப்போர்ட்ஸ் ரன் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான எரர்ஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கு கிடைக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூரிசி செக், அக்யூரிசி வந்து சரியாக இல்லாததுனால ஏதாவது வேர்ட் அடிஷனாக இருக்கா, சோர்ஸோடைய கம்பேர் பண்ணும்போது டார்கெட்டில் ஏதாவது அடிஷனான வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை ஏதாவது வேர்ட் ஒமிட் பண்ணிட்டாங்களா, ஏதாவது லைக் அந்த வேர்டு நீங்கள் டிரான்ஸ்லேட்டே பண்ணலை அந்த மாதிரி ஒமிஷன் இருக்கா, இந்த மாதிரியான செக்ஸ்க்கு கீழே வர்றது இது வந்து அக்யூரிசி செக்கு கீழே வரும். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் மிஸ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறீங்களா, இல்லை ஓவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கீங்களா, எவ்வளோ டிரான்ஸ்லேஷனில் இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும், அதோட மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ஓவர் டிரான்ஸ்லேஷன், அண்டர் டிரான்ஸ்லேஷனாக இருக்கா, இல்லை அந்த அந்த சென்டென்ஸுடைய அர்த்தம் முழுமையாக நீங்கள் அதை மொழிபெயர்க்கலையா, அந்த மாதிரியான இது வந்து அண்டர் டிரான்ஸ்லேஷனில் இருக்கிறது. இன்னொன்று வந்து இம்ப்ராப்பர் எக்ஸாக்ட் TM-ல இருக்கிற டிரான்ஸ்லேஷன் மெமரியில் இருக்கிற அக்யூரேசி அந்த இடத்துல இல்லையா, அதுக்கெலாம் லைக் கமெண்ட்ஸ் கொடுத்து உங்கள் ஃபீட்பேக் கொடுக்குற நிலைமை இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அக்யூரிசி செக்கு கீழே வர்றது. இந்த மாதிரி எரர் க்ரைட்டீரியால அடுத்த லெவல் வந்து ஃப்ளூவென்சி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சுவேஷன், எங்கேயாவது காமா ஃபுல் ஸ்டாப் நீங்கள் ஆட் பண்ணணுமா, எக்ஸ்லமேட்ரி மார்க். ரஞ்சித், உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, ஒன்றும் கேட்கல. ஓகே,
ஸோ இந்த ஃப்ளூவன்சி செக் வந்து இந்த எரர் க்ரைட்டீரியாவில் இது ஒரு முக்கியமான இது வந்து ஃப்ளூவன்சி செக் வேற பஞ்சுவேஷன்ஸ் ஸ்பெல்லிங்ஸ் கிராமர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எங்கேயாவது இருக்கா கிராமர் செக் லைக் நவுன் இல்லைன்னா அப்ஜெக்டிவ்ல வேர்ப் எங்கேயாவது கரெக்டாக ப்ராப்பராக பிளேஸ் பண்ணணும்னா அந்த மாதிரியான கிராமர் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் அது நீங்கள் பண்ணணும் அந்த மாதிரியான ஃப்ளூவன்சி செக் இந்த மாதிரியான கியூஏ ரிப்போர்ட்ஸ்லேருந்து எடுக்கலாம் வேற இன்கன்சிஸ்டன்சி செக் இன்கன்சிஸ்டன்சி செக்னா லைக் அவங்க எதிர்பார்க்குற அந்த டிஎம்லேருந்து இந்த வேர்டுக்கு இது தான் இருக்கணும் இந்த க்ளாசரி இப்படி இருக்கணும் அந்த மாதிரியான செக்ஸ் வந்து இந்த ஃப்ளூவன்சி செக்கில் இன்க்ளூடட் ஆகும் வேற டிசைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லென்த் இல்லை ஒரு சென்டென்ஸில் ஒரு இதில் லைக் கேரக்டர் லிமிட்டேஷன் இருந்துச்சுன்னா அதோடைய லென்த் இவ்வளோ தான் இருக்கணும் 40 கேரக்டர்ஸ் அந்த மாதிரியான செக்ஸ் இதெல்லாம் நீங்கள் இதில் இது பண்ணலாம் ஸோ நான் வந்து இப்போ இதெல்லாம் லைக் இது பண்ணியிருக்கேன் லைக் அடுத்த செக்ஸ்லாம் லைக் கரன்சி எப்படி இருக்கணும் கரன்சி ஃபார்மேட் இல்லைன்னா டேட் ஃபார்மேட் இதையாவது நீங்கள் லைக் பப்ளிஷ் பண்ண போகிறீங்களா இல்லைன்னா லெட்டராக லீகல் டாக்குமெண்ட்டாக ஸோ அதில் வந்து எப்படி என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அந்த மாதிரியான செக்ஸ் இந்த எரர் க்ரைட்டேரியாவில் இந்த கியூஏ செக்ஸில் வந்து செக் பண்ணுவாங்க இந்த கியூஏ ரிப்போர்ட் எப்படி இருக்கோ அது வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ இந்த கியூஏ ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியுதா தெரியுறதுங்க ஓகே ஸோ இது வந்து எப்படி இவால்வேட் பண்ணுவாங்கன்னா சோர்ஸ் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷில் இருக்குது டார்கெட் லாங்குவேஜ் வந்து சின்னலா லாங்குவேஜ் ஸ்ரீலங்கன் லாங்குவேஜில் இருக்குது இப்போதைக்கு இது வந்து சோர்ஸை டார்கெட்டில் கொண்டு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் அவங்க வந்து அவங்க டிரான்ஸ்லேஷனை இங்கே கொடுத்துருக்குறாங்க அடுத்தது வந்து இந்த சஜஸ்டட் டிரான்ஸ்லேஷன் வந்து கொண்டு வந்தது வந்து ஒரு ரிவ்யூவர் செகண்ட் பார்ட்டி லைக் டிரான்ஸ்லேட்டருக்கு அப்புறம் அடுத்த பார்ட்டி வந்து செக் பண்ணது வந்து இந்த சஜஸ்டட் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது எரர் க்ரைட்டீரியா இருக்குது ஸ்டைல் ஃபார்மேட்டில் தப்பாக இருக்கா இல்லை அக்யூரசி மிஸ் டிரான்ஸ்லேஷன் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்லேஷனில் ஸோ அது வந்து இங்கே வந்து சஜஸ்டட் டிரான்ஸ்லேஷனில் அந்த ரிவ்யூர் அங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி போட்டுட்டு என்ன மிஸ்டேக் எரர் க்ரைட்டீரியா வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க இந்த எரர் வந்து மைனராக மேஜராக க்ரிட்டிக்கலாக சிவியரா இல்லைன்னா இன்வேலிட் சிவியாரிட்டியா அது வந்து டிசைட் பண்ணுறது வந்து ரிவ்யூவர் ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேலை ஸோ இந்த இது பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க லைக் என்ன இருக்கணும் எப்படி இருக்கணும் இதோடைய மீனிங் இது இதோடைய மீனிங் இது இந்த வேர்ட் இப்படி இருக்கணும் அதை வந்து ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன தப்பு நடந்திருக்குதோ இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் ஃபைலில் ஸோ இந்த மாதிரி இது பண்ணி இந்த சிவியாரிட்டி வந்து செலக்ட் பண்ணுற வேலை வந்து ரிவ்யூவருடைய வேலை எப்போ இந்த சிவியாரிட்டி லைக் இதை வந்து இப்போ கிரிட்டிக்கல் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ காட்டுறேன் அடிஷன் இது வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இந்த இடத்துல இந்த தப்பு நடந்திருக்கு அப்படின்னு இது பண்ணதுக்கப்புறம் இந்த சம்மரி டேப்ல உங்களுக்கு ஸ்கோர் வந்து இங்கே வரும் ஃபைனல் ஸ்கோர் இது வந்து ஒரு மேக்ரோவில் பில்ட் பண்ணது ஸோ இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் இந்த குவாலிட்டி செக் இதில் இந்த ஃபைலில் எவ்வளோ மைனர் எரர்ஸ் இருக்குது மேஜர் எரர் இருக்குது கிரிட்டிக்கல் எரர் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் வர்ற இது தான் இந்த ஸ்கோர் வர்றது தான் உங்களுடைய ஸ்கோராக இருக்கும் இந்த மாதிரி தான் குவாலிட்டி இது பண்ணுவாங்க குவாலிட்டி செக் பண்ணுறவங்க வந்து இது பண்ணுறது ஸோ இது வந்து எக்ஸலில் இருக்கிறது இந்த மாதிரி ஆன்லைன் டூல்ஸும் உண்டு ஸோ குவாலிட்டி செக்ஸ் எந்த மாதிரியான விதத்தில் உண்டு எல்கியூஐ ஃபுல் ரிவ்யூ எல்எஸ்ஓ அதுக்கப்புறம் மற்றவைகள் நான் காட்டின மாதிரி என் ப்ரெசன்டேஷனில் அந்த மாதிரியான குவாலிட்டி செக்ஸ் உண்டு இது வேறு குவாலிட்டி செக் உடைய அக்சஸ்மெண்ட் பண்ணுற இந்த எக்ஸல் ஃபைல் எப்படி இருக்கும் இது வந்து எப்படி இது பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப இந்த ஃபைல் வந்து டிரான்ஸ்லேட்டர்கிட்ட கொடுத்து உங்களுடைய மிஸ்டேக்ஸ் இது நீங்கள் ஏதாவது உங்களுடைய ரீசன் கொடுக்க விரும்புகிறீங்களா அப்படின்ட்டு கேட்டு இங்கே ரீசன் வாங்குவோம் வாங்கினதுக்கப்புறம் யாருடைய டிரான்ஸ்லேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது இது வந்து ஆர்பிட்ரேட் பண்ணுற வேலை வந்து ஃபைனலாக கிளைண்ட்குள்ளே தான் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பர்ட்குள்ள ஒரு ஒப்பீனியனாக இருக்கலாம் அது ஆர்பிட்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் கமெண்ட் இங்கே என்ன டிரான்ஸ்லேஷன் வரணும் இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுற வேலை வந்து கிளைண்ட் இல்லைன்னா அவங்களுடைய ரிவ்யூர் மெயின் எக்ஸ்பர்ட்டுடைய வேலை ஸோ இந்த மாதிரி தான் இந்த குவாலிட்டி வந்து செக் பண்ணுவாங்க ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஆல் குவாலிட்டி ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு குவேரிஸோ டவுட்டோ இருந்தால் நீங்கள் கேட்கலாம் ரஞ்சித் ஜெயச்சந்திரன் நான் இப்போ ஃபஸ்ட்டு அந்த
ஒரு பெரிய ஃபைல் சொன்னீங்க, ஒரு 10,000 வேர்ட்ஸ் இருக்க ஒரு ஃபைல குவாலிட்டி செக் பண்ணும்போது ஒரு 1,000 வேர்ட்ஸ் மட்டும் செக் பண்ணுவாங்க குவாலிட்டி. அதுல பெரிய லெவல்ல எந்த ஒரு தவறுகளும் கண்டுபிடிக்க முடியலன்னா அது குவாலிட்டி பாஸ் ஆயிடுன்னு சொன்னீங்க. இல்ல அது ஒரு 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 செக் பாயிண்ட் தானா, அதுக்கப்புறம் இருக்க அந்த 9,000 வார்த்தைகளையும் செக் பண்ண வேண்டிய கட்டாய அவசியம் இருக்காதா, எப்படின்னு புரியலையே அது. இல்ல அது அதுக்கு அடுத்த லெவல்ல செக் குவாலிட்டி செக் ஏதாவது இருக்கா அதுக்கு? அது அந்த குவாலிட்டி செக் வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா லைக் ஏதாவது ஒரு பப்ளிஷ்னு சொல்ல மாட்டேன், லைக் அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக டெலிவரி தேவையாக இருக்கு அண்ட் வேர்ட் கவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்கு, ஃபுல் ரிவ்யூ பண்ண முடியாது, அந்த நிலைமையில அந்த எல்கிஐ செக் பண்ணுவாங்க. அது வேற அந்த செக் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர், இப்போ வந்து இப்போ ஒரு 10,000 வேர்ட் ஃபைல் வெறும் ஒரே ஒரு டிரான்ஸ்லேட்டர்கிட்ட கொடுத்து செக் பண்ணும்போது பண்ணுற அந்த செக் தான் எல்கிஐ செக். அதே அந்த 10,000 வேர்ட் கவுண்ட் வந்து இப்போ 2,000 வேர்டா 5 டிரான்ஸ்லேட்டர்கிட்ட நான் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருந்தா, இல்லை கிளைண்ட் அப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க வந்து எல்கிஐ செக் முக்கியமாக பண்ண மாட்டாங்க. எல்கிஐ செக் பண்ணாங்கன்னா திரும்ப அந்த டிரான்ஸ்லேட்டர்கிட்ட அந்த ஃபுல் செக் பண்ண மாட்டாங்க. எங்க வந்து அந்த எரர் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த பார்ட் மட்டும்தான் ஃபுல் செக் பண்ணுவாங்க, ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணுவாங்க. ஓகே, அந்த செக் பேர் வந்து எல்கிஐ செக். அது வந்து டைம் மட்டும் கிடையாது, இது வந்து காஸ்ட். ஆமா, இல்ல அது மட்டும் இல்ல, கஸ்டமர் வந்து ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்ட வந்து எவ்வளவு முக்கியத்துவமானதுன்னு பாக்குறாங்களோ அதை பொறுத்தும் இருக்கும். சட்ட ரீதியாக சிக்கல் வரக்கூடாது, இல்ல அவங்களுடைய மார்க்கெட்டிங் கண்டென்ட் வந்து எந்த தப்பு இருக்கக்கூடாது, லீகலா பிரச்சனை வரக்கூடாது, இப்படி பலவிதமான தேவைகளை பொறுத்து அவங்களுடைய குவாலிட்டி கன்சிடரேஷன் வந்து இருக்கும். சில சமயங்கள்ல ஒரு சிம்பிள் ப்ரூஃப் ரீடிங்ல எல்லாம் முடியும், ஒரு சின்ன இன்ஸ்பெக்ஷன்ல எல்லாம் முடிஞ்சிடும், சில சமயம் எல்லா ஸ்டெப்பும் பண்ணுவாங்க. மருத்துவத்துறை தொடர்பான மொழிபெயர்ப்புகள்லாம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப எலோபரேட்டா இருக்கும் அதுக்கான மெத்தடு. சாஃப்ட்வேர் ரிலேட்டடான டிரான்ஸ்லேஷன் வரும்போது வந்து அது சாஃப்ட்வேர்ல எல்லாம் ஏத்தன பிறகு அது ஒழுங்கா டிஸ்பிளே ஆகுதா கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு அங்கேயும் வந்து ரொம்ப நீளமான கியூஏ ப்ராசஸ் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஒவ்வொரு கஸ்டமர் அவங்க பட்ஜெட் எல்லாவற்றையும் பொறுத்தது. மொழிபெயர்ப்பு நிறுவனங்கள்ல ஒரு நாங்க எதிர்பார்க்கிற ஒரு சிக்கல் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து ரொம்ப அஃபண்ட் ஆயிடுறாங்க. நாங்க கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணோம், யாரோ ஒருத்தர் வந்து எல்லாம் தப்பு தப்புன்னு சொல்றாங்களேங்கிற அளவு கூட சில சமயம் நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. உண்மையிலே பல சமயம் டிரான்ஸ்லேட்டர் கரெக்டாக பண்ணியிருப்பாரு, எடிட்டர் தப்பாகவே பண்ணியிருப்பாரு, தப்பான சஜஷன் கொடுப்பாங்க, அவங்க வேலையை செய்யணுன்றதுனால எல்லாமே தப்பு தப்புன்னு போட்டு அனுப்பிச்சிருவாங்க. எனவே இது ஒரு சிக்கலாக தான் வந்து தொடர்ந்து இருக்கு. ஆனால் இப்படி ஒரு ப்ராசஸ் வந்து இல்லைன்னு சொன்னால் மொழிபெயர்ப்பு நிறுவனங்களால சரியான மொழிபெயர்ப்பை வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கவே முடியாது. எனவே நாம் செய்கிற ஒவ்வொன்றும் யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ மூணு பேரோ அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து செக் பண்ணுறாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்போதான் நம்ம முதல் முறை செய்யும் போதே அப்படி ஒரு பிரச்சனை வராமல் செய்ய முடியும். கரெக்ட். அந்த கான்ஃப்ளிக்ட் அட்ரஸ் பண்றதுக்கு தான் நான் அந்த கடைசியா நீங்க காட்டின எக்ஸல் ஷீட்ல ரீசன் கேக்குறாங்க டிரான்ஸ்லேட்டர் வந்து. ஆமா ஆமா, அதுக்காக கேக்குறாங்க. ஓகே, இல்ல அது ரெண்டாவது வந்து நீங்க ஏத்துக்கறேன்னு சொன்னா ஏத்துக்கறேன்னு சொல்லலாம். அதாவது வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க, ஒரு ரிவ்யூவர் வந்து மாத்தி சொல்றாருன்னா அதை ஏத்துக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க வந்து இல்ல நான் பண்ணதுதான் கரெக்ட், ரிவ்யூவர் தப்பு பண்ணிருக்காரு நீங்க சொல்லலாம், அப்போதான் ஆர்பிட்ரேஷன் போகும். யார் ரெண்டு பேர்ல யார் சொல்றது கரெக்ட்னு மூணாவது ஒருத்தர் நோக்கி போக வேண்டிய அவசியம் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ அந்த சிவியாரிட்டி பேஸ் பண்ணி கண்டிப்பா மாற்ற வேண்டிய இடங்களும் இருக்கும் இல்லையா? சிவியாரிட்டி மைனர் அதெல்லாம் நிறைய இருக்கும், நிறைய இருக்கும். அதுதான் ஒரு டிரான்ஸ்லேட்டர் எந்த அளவுக்கு சீரியஸா வேலை செய்யறாரு, சின்சியரா வேலை செய்யறாரு, அது பொறுத்துதாங்க. கரெக்ட். கஸ்டமர் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒழுங்கா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணா தப்பே பெரும்பாலும் வராது. நிறைய தவறுகள் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ, நாங்க என்ன கொடுக்குறோமோ அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதை அது இன்ஸ்ட்ரக்ஷன் தானே எனக்கு தெரியாதா அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல தெளிவா கொடுத்துருப்பாங்க, இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு தெளிவா கொடுத்துருப்பாங்க. அது எதையுமே பாக்கிறது கிடையாது. நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து தப்பு பண்றாங்க, எடுத்த உடனே ஃபைல் அப்படியே ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும், அவரு வந்து கண்டுபிடிச்சு வந்து எல்லாம் தப்பா பண்ணிருக்கீங்களேன்னு கொடுப்பாரு. ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு முறை வந்து நம்ம சொதப்போம்னா மூணாம் முறை அந்த ப்ராஜெக்ட் நமக்கு வராது. இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து நாங்க எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல் தான். சரி, நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாமும் இன்றைய நிகழ்வை இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 11:30 போச்சு, 1.5 மணி நேரம் ஆகிப்போச்சு. அடுத்த இன்னும் 3 வாரங்களில்
ஒன்று அல்லது இரண்டு வாரங்கள் வந்து இலக்கிய நூல் மொழிபெயர்ப்புகள் பற்றி கட்டாயம் ஏற்பாடு செய்கிறோம். அதுக்கிடையில் வந்து நீங்கள் அனுப்பின அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் நாங்கள் வந்து எடிட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸும் அனுப்புகிறோம். யாராவது அனுப்பலன்னு சொன்னால் கட்டாயம் உடனே அனுப்பிடுங்க. அப்புறம் இந்த பயிற்சியின் தொடக்கத்தில் நீங்கள் மொழிபெயர்த்த அந்த விக்கிபீடியா கட்டுரைகள் அதையும் இடையில வந்து முழுமையாக முடிச்சு வச்சுருங்க. நான் விக்கிபீடியா தமிழ் குழுவோடு நான் பேசி இந்த அத்தனை கட்டுரைகளையும் அவர்களுக்கு கொடுக்கறத வந்து ஒரு சின்ன விழாவாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. இணையத்தின் மூலமாகத்தான் ஒரு நாள் வந்து விக்கிபீடியா பீப்புளையும் அழைச்சி இதே போல் வந்து எங்கள் மொழிபெயர்ப்பு பயிற்சி பட்டறைகளை வந்து இதை பண்ணியிருக்கிறோம், ஒரு 10 கட்டுரைகள் அல்லது 15 கட்டுரைகளை வந்து நாங்கள் வந்து விக்கிபீடியாவுக்கு தரோம், அந்தந்த மொழிபெயர்ப்பாளரே அதில் லாகின் பண்ணி அதை வந்து பதிவு செய்யக்கூடிய அந்த முறை என்னங்கிறத சொல்லி கொடுத்து நீங்கள் மொழிபெயர்த்த ஒன்று விக்கிபீடியாவில் இருக்கும்படி செய்வோம். அதன் பிறகு தொடர்ச்சியாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குறைந்தபட்சம் மாதத்துக்கு ஒரு கட்டுரை, ஒரு சின்ன கட்டுரையாவது மாதத்துக்கு ஒரு கட்டுரை விக்கிபீடியாவுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து இருக்கும். என்னை பொறுத்தவரையில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இது வந்து வருமானத்துக்கு வழியோ அதே அளவுக்கு இது சமூகத்துக்கும் பலனுடையதாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் உறுதியாக இருக்கிறேன். அதனால தான் உங்களை விக்கிபீடியாவுக்கு நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லலே ஒழிய மற்றபடி அது கட்டாயம்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து அதை கட்டாயப்படுத்த நினச்சிக்கிட்டா அது அதை வந்து நான் அந்த இதில் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறது வந்து நம்முடைய 10 வேலையில் அது ஒரு வேலையாக செஞ்சோம்னா நிச்சயமாக சமூகத்துக்கு ஒரு பங்களிப்பாக இருக்கும்ன்றதுக்காக நான் சொல்ல வரேன். எனவே அடுத்த 3 வாரங்களில் ஹோம்ஒர்க் மீதான எங்களுடைய விமர்சனங்கள், அதுக்கப்புறம் விக்கிபீடியாவை நீங்கள் முடிக்கணும், அதை நாம் வந்து ஒரு நிகழ்ச்சியில் விக்கிபீடியா குழுமத்துக்கு கொடுப்போம். இலக்கிய மொழிபெயர்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதன் பிறகு வந்து வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயங்கள் தான், நீங்கள் எல்லோருமே ஃப்ரீலான்ஸ் டிரான்ஸ்லேட்டராக எங்களோட வேலை செய்யலாம். அதாவது யாருடைய தரம் நல்லாக இருக்குது நாங்கள் அறிவிக்கிறோமோ அவங்க அத்தனை பேரும் ஃப்ரீலான்ஸராக வேலை செய்யலாம். புத்தக மொழிபெயர்ப்பு அல்லது வேறு சில மொழிபெயர்ப்பு எல்லா மொழிபெயர்ப்பையும் சேர்த்து சொல்ல வரேன். புத்தக மொழிபெயர்ப்பு, மெஷின் டிரான்ஸ்லேஷன், போஸ்ட் எடிட்டிங், வழக்கமான மொழிபெயர்ப்பு, இதில் வந்து முழு நேரமாக வரணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்களும் உங்களுடைய கருத்துக்களை தனிப்பட்ட முறையில் வந்து எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வேலை அதுக்கான வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக தரும். மற்றபடி இன்றைய நிகழ்வு இத்தோடு நிறைவடைந்தது. தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டுதலை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.